ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா நியூஸ் சவுத். பொதுவாக சினிமாவில் ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அதை தொடர்ந்து சோசியல் மீடியாக்களில் அதோட ஆதிக்கத்தை பார்க்க முடியும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தொடங்கி டிக்டாக் வரைக்கும் கொஞ்ச காலத்துக்கு அதை பற்றின பேச்சாக தான் இருக்கும். ஆனால் சினிமா பாட்டு இல்லாமல் ஆல்பம் சாங்ஸ் அல்லது வேறு ஏதாவது சாங்ஸ் ஹிட் ஆகி சோசியல் மீடியாவில் அதிகம் பேசப்படுறதும் பரப்பப்படுறதும் அதிகமாக நடக்கிறது கிடையாது, எப்போவாவது நடக்கிற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் ராசையையோ. இந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் என்ன, அதை யார் பாடியிருக்கானு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக பாருங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராசையையோ ஹிட் ஆனது என்னவோ மாத்ருபூமி கப்பா டிவியில் சிங்கர் பத்ரா ரஜினும் சுதீப் பலநாடும் பாடினதுக்கு அப்புறம் தான். அதுக்கு மெயின் காரணமாக இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸை சொல்லலாம். கூடவே மியூசிக்கல் ரெண்டிசன் மற்றும் ப்ரெசென்ட் பண்ண விதம் தான் இதற்கு காரணம். இந்த பாட்டோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல. மேலும் இந்த பாட்டு மலையாளம் பாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க மலையாளம் பாட்டுன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு காரணம் இந்த பாட்டில் மலையாளம் இருக்குது, கூடவே கன்னடம், துளு மற்றும் கேரள பழங்குடி சமூகத்தை சார்ந்த சொற்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் மலையாளம் சாங். இந்த பாட்டை இவங்க தான் முதல் முதலாக பாடியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ இந்த பாட்டு யாரோடது, யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நாட்டுப்புற பாட்டு. கேரளா முழுக்க பரவலாக பாடப்படுற களம் பாட்டு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நாட்டுப்புற பாடல்களுக்கு கீழே வரக்கூடிய பாடல்களில் ஒன்று தான் இந்த ராசையையோ. அதுலேயும் இந்த பாட்டு குறிப்பாக கேரளாவில் இருக்கிற காசர்கோடு பகுதிகளில் பாடப்படுற பாட்டு. அதன் காரணமாக தான் இந்த பாட்டில் மலையாளம், கன்னடம், துளு மற்றும் பழங்குடி மக்கள் பேசுகிற சொற்களும் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த களம்பாட்டுகள் எல்லாமே பத்ரகாளி மற்றும் பகவதி அம்மன் கோவில்களில் வழிபாடு நடக்கும்போது பாடப்படுற பாடல்கள். சரி, ராசையையோ பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் எது, அந்த பாட்டை பாடினது யார், இதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். உண்மையை சொன்னால் ராசையாரோ ராசா ராசையாரோ அப்படின்னு தான் இந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் தொடங்குது. இந்த பாட்டு காலங்காலமாக செவி வழி கேட்டு பாடப்படுற ஒரு நாட்டுப்புற பாட்டு தான். ஆனால் இதை முதல் முதல்ல டிஜிட்டல் மயமாக்கினது எம்சி ஆடியோ வீடியோ கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறவங்க தான். இந்த பாட்டோட வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த லிங்கில் இருக்கிற யூடியூப் சேனலில் நிறைய நாட்டுப்புற பாடல்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பாட்டை பாடியிருக்கிறது சுதீஷ் மருதளம் அப்படிங்கிற சிங்கர். சரி, இந்த பாட்டு தான் ராசையையோ பாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. லிரிக்ஸ்லையும் மியூசிக்லேயும் சில மாற்றங்கள் செஞ்சு பாடப்பட்ட பாட்டு தான் ராசையையோ. இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்தில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 2018 வெளிவந்த டூ டேஸ் அப்படிங்கிற மலையாள படத்தில் ஒரு ரீமிக்ஸ் பாடலாக இந்த பாட்டு வந்திருக்கு. இந்த படத்தில் நம்ம ஊர் சமுத்திரக்கணி நடிச்சிருப்பாரு. அது தவிர இப்போ 2020 ஃபகத் ஃபாசில் மற்றும் நஸ்ரியா நடிப்பில் வெளிவந்த டிரான்ஸ் படத்துலையும் ஒரு ரீமிக்ஸ் பாடலாக இந்த பாட்டு வந்திருக்கு. சமீபத்தில் தான் ஐயப்பனும் கோசியும் அப்படிங்கிற படத்தில் அட்டப்பாடியைச் சேர்ந்த நஞ்சமா பாடின கலக்காத்த சந்தனமேரம் அப்படிங்கிற பாட்டு ஹிட் ஆச்சு, இப்போ இந்த ராசையையோ. இதெல்லாம் பார்க்கும்போது கேரளாவில் நாட்டுப்புற பாடல்களை அதிக அளவில் கொண்டு போய் சேர்த்த மறைந்த நடிகர் மற்றும் நாட்டுப்புற பாடகரான கலாபவன் மணி தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.